டைட்டில பார்த்த உடனே தப்பா நினைக்க கூடாது. அது எங் கோமணம் பறக்குதே அப்படி படிக்க கூடாது. எங்கோ மனம் பறக்குதே அப்படித்தான் படிக்கணும். அதாவது அவசரத்துல டைப் பண்றப்ப சில பல மிஸ்டேக்குகள் வர தப்பா செய்யும். இதையெல்லாம் நீங்க கண்டுக்கப்படாது. அப்புறம் ஆன்டிய இந்த அளவுக்கு டீப்பா இறங்கி பண்ணுவோம் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். அரசன் கூட இந்த அளவுக்கு இறங்கி ஆன்டிய டீப்பா பண்ணியிருக்க மாட்டாரு. நம்ம பயலுக பண்ணாங்க ஆராய்ச்சி, அதாவது தோண்டி எடுத்தாங்க அவங்க யாரு, அவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கிறா, முன்னாடி இருக்க கூட்டத்தை விட்டாங்க, அவங்களுக்கு பின்னாடி அவங்களை ஏற்கிற அந்த ஹை வோல்டேஜ் ஜென்ரேட்டர் யாரு, அடை வரை இறங்கி அலசி ஆராய்ஞ்சாங்க. எல்லா டீட்டெயிலும் எடுத்துக்கொண்டாந்து உள்ளே போட்டாங்கன்னு வைங்க. ஆனால் இந்த டைட்டில் எதுக்கு, டீட்டெயில் விட்டுருக்க, டைட்டில் எதுக்கு, எங்கோ மனம், சி மறுபடியும் தப்பாது பாருங்க, எங்கோ மனம் பறக்குது. அதான் இதெல்லாம் ஆரம்பித்தது அவங்களோட அந்த சொல்வதெல்லாம் உண்மை அந்த ப்ரோக்ராம்லேருந்து ஆரம்பித்தது. எல்லோரும் நல்லா கேட்டுக்கோங்க, அந்த ப்ரோக்ராமுக்கு வர்றவங்க எல்லாம் பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவங்களாக தான் இருப்பாங்க. அதனால தான் அங்கே போவாங்க கோர்ட்டுக்கு கூட வழி இல்லாமல். ஆனால் அங்கே வந்ததுலேயே நல்ல பசையுள்ள பார்ட்டி, உங்களுக்கு புரியுற மாதிரி எப்படி சொல்லலாம், ஒரு ஹை எண்டு மாடல் கஸ்டமர்னு வச்சுக்கங்களே, டாப் நாச்சான கஸ்டமர் தான் அண்ணன் அரசன். அங்கே உள்ளே வந்துட்டு அந்த அம்மா என்ன சொன்னாங்க, எனக்கு பால வலி இல்லை, எனக்கு அதனால தான் நான் அரசோட உரசிக்கிட்டு இருக்கேன் இப்படித்தானே அவங்களும் அங்கே சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் அந்த அம்மா வந்து மறுபடியும் கேட்டுச்சு. அந்த அம்மா கேட்டதுக்கப்புறம் சோத்து எடுத்து வாயில் வைக்கும் போதெல்லாம் அந்த அம்மா கேட்டது தான் ஞாபகத்துக்கு வரும். பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அஜிஸ் நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. எப்படி, மொத பொண்டாட்டிக்கு மிளகா அரைச்சிட்டு ஒரு பொட்டை பிள்ளைக்கு மொட்டையை போட்டு ஒட்டு மொத்தத்தையும் அப்படியே எடுத்து அள்ளி கொடுத்துட்டாப்புல அரசன். கிட்டத்தட்ட கோடி ரூபாய்க்கு, கோடி ரூபாப்பு, அந்த கோடி ரூபாய்க்கு செட்டில்மெண்ட்டையே வந்து பண்ணி விட்டுட்டாப்புல. அதாவது அவரோட ஆஸ்தி அந்தஸ்து ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் உருவி உருவி கொடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க பேருக்கு வந்து மாற்றிக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க ஆஸ்தியை கொடுத்தது மட்டும் கிடையாது, நான் போயிட்டேன்னா கூட நீ கஷ்டப்படக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து ஆளுகளை ஆல்டர்னேட்டிவாக பண்ணிட்டு போயிருக்காப்புல அரசன். இப்படி எல்லாத்தையும் மனுஷன் வாழ வழி இல்லாமலே இருக்கிறப்ப கோடி ரூபா சொத்தை கொடுத்து, பிளாட்டை கொடுத்து, அப்பார்ட்மெண்ட்டு கொடுத்து, இது அத்தனையும் வச்சுக்கிட்டு நம்மளால் சும்மா இருக்க முடியல. இப்போ எல்லாரும் அந்த அம்மாவை குறை சொல்கிறது என்ன, அந்த அம்மா வந்து ரெண்டாவது கல்யாணம், மூணாவது கல்யாணம், நாலாவது கல்யாணம், ஏன் பத்து கூட பண்ணிக்கிட்டுமே என்ன தப்பு, நம்ம நாட்டில் நடக்காததா? எவ்வளவோ பிரபலங்கள்லாம் இருக்காங்க, உனக்கு எத்தனாவது, ஆறாவது, உனக்கு மூணாவது, எவ்வளவோ போயிருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது. எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. ஏன் களவாணித்தனம் கூட பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனால் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து உள்ளே இறக்க பார்த்துருக்க பார்த்தீங்களா, கடவுள் அதை காசை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்கிறது இல்லை. அதான் கொட்டோ கொட்டுன்னு கொட்டியிருக்கல, தொழிலை சொல்லி கொடுத்து அந்த தொழில் ரகசியத்தை சொல்லி கொடுத்து உங்களை வருமானத்தை பெருக்கி விட்டு கூட ஆளை சேர்த்து விட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னா சொல்லி கொடுத்த குருவை அள்ளி போட்டு விட்டு ஒட்டு மொத்தமாக நம்ம வந்து இதுவே பெருசாகிடலாம். இது ரொம்ப ஈஸியஸ்ட் வழியாக இருக்கே. நம்ம இவர் விவேகண்ணன் சொல்லுவாப்புல இல்லை, இருக்கிற பணத்தை வச்சுட்டு உண்மையிலேயே வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணியிருந்துருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ரெக்கரிங் அமௌண்ட்டு மாதிரி அந்த இதில் அந்த அவங்க என்ன சொல்ல அந்த ஒளி, அந்த ஒளியிலேருந்து அது மாட்டு ஊற்றிக்கிட்டே இருக்குது அருவி மாதிரி நிற்க அச்சைய பாத்திரம் மாதிரி அந்த ஒளி. இதையை நம்பி போய் சேர்ந்தாங்க. ஸோ ஏன் இதை நம்பி போய் சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, ஈவன் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறது தெரியாது. அந்த ப்ரோக்ராமோட தீவிர ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, சில பேர் இந்த வயசானவங்களாம் இருப்பாங்க, வயசு பசங்களும் இருப்பாங்க, இவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு முகம். அதாவது என்கிட்டலாம் சொல்லியிருக்கேன், இந்த அம்மாவை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேனே, எங்கேயோ பார்த்துருக்கேன், ரொம்ப பாப்புலரான அம்மா, இவங்களுக்காக சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு அந்த மூன்றாம் பெரிய கமல் மாதிரியெல்லாம் தெரிஞ்சாங்களே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நமக்கு தெரியல, ஏன்னா நமக்கு அந்த ப்ரோக்ராம், ஏன்னா நமக்கு அந்த வைப்பு செட் ஆகாது. இப்போ அவங்களோட வைப்பு எல்லாருக்கும் செட் ஆகும்னு வச்சுங்க, ஆனால் அந்த மாதிரி ஒரு அதை பார்த்தாலே குடும்பம் அங்கே தோசை ஊற்றிட்டு இருக்கும்போது அந்த ப்ரோக்ராமை போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, இந்த கரண்ட் யாரும் நம்மளை காலி பண்ணிடுவாளோ அப்படின்ற ஒரு நினப்பு எல்லாருக்குமே வரும். அதனால் நம்ம அதை பார்க்கல. அப்படி பார்க்காத பல பேர் இந்த அம்மாவை நம்பிட்டாங்க, நம்பி போய் சேர்ந்து கொட்டை கூட்டுங்க. அப்புறம் ஏன் மறுபடியும் இப்போ இது வருது, நல்லா கேட்டுக்கோங்க.
இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. சாதாரணமாக இப்படி வந்துட முடியாது, சப்போர்ட் இல்லாமல் வந்துட முடியாது. இவ்வளோ தூரம் அவங்க மேலே வந்து பல பிரச்சனைகள் இருக்குது. இன்னமும் அந்தம்மா ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, என்னை யாரும் வந்து இதுவரை கூப்பிடல, என் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. அப்படின்றப்போ கண்டிப்பாக ஒரு சாதாரண, அதாவது வாழ வழி இல்லாத ஒரு ஆள் எனக்கு வாழ்க்கையை கொடுங்க, சோத்துக்கு வழி இல்லை, என்னை சேர்த்து வைங்க அப்படின்னு சொன்ன ஒரு ஆள் இன்றைக்கி 100 குழந்தைகள் என்கிட்ட இருக்குது. களையாத புடவையும் கட்டுக்கடங்காத பூக்களும் வைத்து கொண்டு அழகாக வந்து நடந்து போகிறாங்க. இன்றைக்கி அவங்கள தான், அதாவது ட்ரெண்டிங், அதாவது என்ன சொல்லி, இவங்களை விட்டால் வேறு எந்த டாப்பிக்குமே கிடையாது அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆக இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்காங்க. அவங்க யார், ஏன் இதை பண்ணுறாங்க, அதை முதல்ல கண்டுபிடிங்க. இந்த அம்மாவை விட்டுருவோம், பாவம் இந்த அம்மா. உண்மையிலே சொல்கிற, நல்லா தெரியும் அந்த அம்மாவுக்கு, நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னா நம்மளை செய்வாங்க, நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். இருக்கிறத தாண்டி இன்னும் கொஞ்சம் கிளப்பி ஊர் ஃபுல்லாக மாறி மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் இது இல்லாமல் கையில் கிடைக்கிற எல்லா ஐட்டத்தையும் சேர்த்து அடிப்பாங்கன்னே தெரியும் அந்த அம்மாவுக்கு. அத்தனையும் தாங்கிக்கிட்டு அந்த அம்மா வந்திருக்காங்க அப்படின்னா டெஃபினெட்லி தேர் இஸ் சம்திங். அவ்வளோதான், அது என்னன்னு கண்டுபிடிக்க நம்ம என்ன ஜேம்ஸ் பாண்டா, நம்ம வந்து பி பாண்டு கூட கிடையாது, சும்மா காமெடி பீஸ் நம்பரில் கண்டுபிடிக்கிறவங்க கண்டுபிடிங்க. அது வரைக்கும் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, விட மாட்டாங்க, விடாது கருப்பு மாதிரி, விடாது ஆண்டி